அப்போ ஒரு வளர்கின்ற குழந்தை, அந்த குழந்தையை வந்துட்டு அல்லாஹ்வுடைய அமானிதம், அந்த குழந்தை நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை, பத்து சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போகட்டும், மார்க் வந்து ஒரு குழந்தையினுடைய அறிவை எடை போடுவதற்கான திறன் அது, அளவுகோலாது, மதிப்பெண். இந்த சிஸ்டம் குப்பை சிஸ்டம் இது. பத்தாவது படிக்கணும், அள்ளி அள்ளி குப்பையெல்லாம் கொண்டு போய் மண்டையில் ஏற்றணும், அதை போய் வாந்தி எடுக்கணும், பாடப்புத்தகத்தில் பரீட்சை பேப்பரில் வாந்தி எடுக்கணும், மார்க் வாங்கணும். ஒரு மார்க் அஞ்சு மார்க் குறைஞ்சி போச்சு, பத்து மார்க் குறைஞ்சி போச்சு, அத்தனை பர்சன்டேஜ் வந்து இத்தனை பர்சன்டேஜ், இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். அறிவை எடை போடுவதற்கு ஒரு தளம் இருக்கு, எடைகள் எதுவும் இருக்குது அந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆற்றலை எடை போடுவதற்கு? மதிப்பெண் வந்துட்டு ஒரு மனிதனுடைய ஆற்றலை அளவீடு செய்யக்கூடியது. அது பிரிட்டிஷ்காரன் காட்டி கொடுத்தது, குப்பை சிஸ்டம் இது. ஒரு ஒரு தேர்வை வைத்தெல்லாம் நாம் எடை போட்டு விடக்கூடாது, ஒரு தோல்வியை வைத்தெல்லாம் நாம் எடை போட்டு விடக்கூடாது. ஒரு வார்த்தை நீங்க நெகட்டிவா பேசுறீங்க உங்க ஆண் பிள்ளைகிட்ட, குறிப்பா ஆண் பிள்ளைகள்கிட்ட, இந்த பெண் பேசுற இருக்கு பாருங்க, நீ உருப்படாதவன், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அவனுடைய ஆண்மையே முடக்கிறோம், அவனுடைய ஆண்மை, என்டயர் சிஸ்டம் என்னடா இது இப்படி போச்சு, வெறுத்து போயிடுவான். அதுலதான் உள்ளம் பாதிக்கப்பட்டுருது, அதோடு முடங்கி போயிடுவான் ஃபுல்லா. ஆதரவான வார்த்தைகள் தான் தேவை. இன்றைக்கு அதுக்குத்தான் தேடி அலையுது மக்கள். எவனாவது நாலு நல்ல செய்தி சொல்ல மாட்டானா, எவனாவது நாலு நல்ல வார்த்தை சொல்லி தர மாட்டானா அப்படின்னு, எங்க போனாலும் உருப்படாதவன், விளங்காதவன், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, இந்த மாதிரியே மக்கள் சொல்லுத அப்படிங்கிற மாதிரி ஏங்கி போயிருக்கிறது, நல்ல வார்த்தைக்காக ஏங்கி போயிருக்கிறது. அதனால ஆண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. பெண்கள் கையிலிருந்து உருவாகக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு சில கோளாறு ஏற்படும். பெண்கள், ஏன்னா எல்லாரும் இங்க இருக்கிறோம், பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, தாய்மார்கள்ட்ட இருக்குது. ஆனால் அது சரியா? சரி கிடையாது. தந்தை யார்? ஆண் குழந்தையினுடைய ஐடியாலஜி ஹீரோ. அத்தாவை பார்த்து அப்படியே காப்பி அடிப்பான், எங்கள் அத்தா மாதிரி வீரமான ஆள் கிடையாது, ஹீரோ. எதை பார்த்தாலும் எங்கள் அத்தா வரணும், புள்ள நைட்டில் தூங்க மாட்டான், எங்கள் அத்தா வரட்டும், அத்தா வரட்டும், வாப்பா வரட்டும். ஏன்? அவனுடைய முதல் கண்ணுக்கு முன்னால் காட்டிய தெரிந்த ஹீரோ அவன் தான், அத்தா தான். அதனால அத்தாவுடைய பழக்கமெல்லாம் பிள்ளைகளுக்கு வரும் ஃபுல்லாக. இமிட்டேட் பண்ணுங்க பிள்ளைங்க, இன்னும் சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க, மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க, அதுக்கு செய்தி உள்ள போய் ஆக்டிவேட் ஆகக்கூடிய பருவம் கிடையாது. காட்சி, விசுவலைசேஷன், பார்ப்பதை படம் பிடித்துக் கொள்ளும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அத்தா ட்ரெஸ் பண்ற மாதிரியே மாவன் ட்ரெஸ் பண்ணுவான், பொம்பளை புள்ள உமாவை பார்க்கும், உமா பேசுற மாதிரி, உமா நடவடிக்கை எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து. அதனாலதான் இன்னும் இது கருவிலிருந்தே உருவாகி வருகிறது. தமிழ் சமூகத்தில் சொல்லுவாங்க, நிறமாச கர்ப்பிணிமானி, நல்லதையே பேசு, நல்ல செய்தியே கேளு, நிறமாச கர்ப்பிணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்? அந்த செய்திகள் உள்ளே போய் குழந்தையினுடைய வயிற்றிலே அது தொடர்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால. அதனால் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி சமூகத்திற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும், உள்ளத்தை வலிமைப்படுத்துவது.